ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் மை மை இன்றைக்கி நம்ம வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட்ஸ் சமைச்சி எக்ஸிஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல கொஷின் நம்பர் சிக்ஸ் பார்க்க போகிறோம் த ஹில் இன் த ஃபார்ம் ஆஃப் ரைட் ட்ரைங்கல் ஹாஸ் இட்ஸ் ஃபுட் அட் நைன்டீன் கமா த்ரீ த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஹில் டு த கிரவுண்ட் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபைன் த இக்குஷன் ஆஃப் த ஹில் ஜாயினிங் த ஃபுட் அண்ட் டாப் இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹில் வந்து ரைட் ட்ரையாங்கல் ஃபார்மில் இருக்குது அதோட ஃபூட் வந்து நைன்டீன் கம்மா த்ரீங்கிற பாயிண்ட்ஸில் இருக்குது இதோட இன்க்ளினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஈக்வேஷன் ஆஃப் த ஹில் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஜாயினிங் ஃபூட் அண்ட் த டாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நம்ம டைக்ராம் ட்ரா பண்ணிடலாம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஹில் வந்து ரைட் ட்ரையாங்கல் ஃபார்மேட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடலாம் இந்த ஹில்லோட ஃபூட் வந்து நைன்டீன் கம்மா த்ரீல இருக்குங்கிறாங்க இதுதான் அந்த ஹில்லோட ஃபூட் இது வந்து நைன்டீன் கம்மா த்ரீங்கிற இருக்குது இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம் இதை ஏன்னு வச்சுக்கலாம் இதை பீன் வச்சுக்கலாம் இதை சீனு வச்சுக்கலாம் இதோட இன்க்ளினேஷன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சொல்லிட்டாங்க ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது இப்போ நம்ம ஈக்வேஷன் ஆஃப் த ஹில் ஜாயினிங் ஃபூட் அண்ட் டாப் ஃபூட்டுங்கிறது ஏ டாப்புங்கிறது சி ஸோ நம்ம ஈக்வேஷன் ஆஃப் ஏசி தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த சம்மில் வந்து நான் கிவன் எழுதிக்கிறேன் கிவன் பார்த்தீங்கன்னா இன்க்ளினேஷன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி கொடுத்துருந்தாங்க ஸோ தீச்சா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இதுலேருந்து வந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா எம்இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா தீட்டா கொடுக்கும்போது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம்லாம் நம்ம அப்ளை பண்ணணும் இப்போது டேன் தீட்டாவோட வேல்யூ வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அப்போ டேன் ஃபார்ட்டி ஃபைவ் வேல்யூ வந்து ஒன் ஸோ எம் வேல்யூ வந்து நமக்கு ஒன்னு கிடைச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப் கிடைச்சிருச்சு ஒரு பாயிண்ட் வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க அப்போது ஸ்லோப்பு பாயிண்ட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம ஈக்வேஷன் ஆஃப் த லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம்லா இருக்கு அதுதான் வந்து ஸ்லோப் பாயிண்ட் ஃபார்ம் இப்போ நம்ம ஃபார்ம்லா எடுத்து எழுதிடலாம் த ஈக்வேஷன் ஆஃப் ஏசி ஏன்னா இங்கே நம்ம ஏசியோட ஈக்வேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஃபார்மில் வந்து y மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் m எம் இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இதுதான் வந்து ஸ்லோ பாயிண்ட் ஃபார்ம் இப்போ இதில் வந்து m வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அது வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம x1, y1 ஒய் ஒன்னு எடுத்துக்கிறோம் அப்போ நமக்கு என்ன y ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து 19. இப்போது ஒய் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஒன் இன்டூ இந்த ப்ராக்கெட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த சேம் ப்ராக்கெட் தான் கிடைக்கும் ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிடலாம் எக்ஸ் மைனஸ் நைன்டீன் சொல்லிட்டு இப்போது நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு ஜீரோ போட்டுக்கலாம் ஸோ இந்த ஒய் மைனஸ் த்ரீ வந்து நான் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறேன் அப்போ இது ரெண்டுக்குமே சைன் மாறுது ஸோ நமக்கு மைனஸ் ஒய் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடச்சிருக்கு இப்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இது ரெண்டும் வந்து நமக்கு லைட் ஜாம் ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுற போது நமக்கு மைனஸ் சிக்ஸ்டீன் வந்து கிடச்சிருக்கு அப்போ வந்து வந்து நம்மளோட தட்ஸ் ஆல் தேங்க் யூ